ஆனால் ஒன்று சொல்கிறேன், உலகம் முழுவதற்கும் ஆன்மீகம் என்ற ஒரு செல்வத்தை நாங்கள் மட்டும்தான் கொடுப்பவர்களாக இருக்கிறோம். உங்கள் அமெரிக்காவுக்கும் ஆன்மீக செல்வத்தை நாங்கள் தான் கொடுக்க முடியும். நாங்கள் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தின் சிறப்பு இருக்கிறதே, அது உலகத்தில் எந்த நாட்டிலும் கிடையாது. உங்கள் அறிவியலை கொடுங்கள். ஜப்பானிலே இருக்கக்கூடியவர்கள் தொழில் நுணுக்கங்களை எங்களுக்கு கொடுங்கள். ஜப்பானை புகழ்ந்து புகழ்ந்து பேசியவர் விவேகானந்தர். ஜப்பானியர்களின் மீது அவருக்கு அவ்வளவு மதிப்பு. ஜப்பானியர்களே, உங்கள் உழைப்பு, உங்கள் ஆற்றல், உங்கள் தொழில் திறன் எங்களுக்கு கொடு. அமெரிக்கர்களே, உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு, உங்களுடைய தேர்ந்த செயல்முறை கொடு. ஆனால் உலகம் முழுவதற்கும் ஆன்மீக செல்வத்தை எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று அமெரிக்காவில் பேசியவர். இதையெல்லாம் எப்படி அவரால் சாதிக்க முடிந்தது? கடைசியில் கன்னியாகுமரியில் அவருக்குள் ஏற்பட்ட ஆன்ம விழிப்புக்கு பிறகு மதுரைக்கு வருகிறார். மதுரையில் தான் பாஸ்கர சேதுபதியை பார்க்கிறார் ராமநாதபுரம் மன்னர். அந்த பாஸ்கர சேதுபதி விவேகானந்தருடைய ஆற்றல் முழுவதையும் உணர்கிறார். அவர் உண்மையில் ஈடுபாட்டோடு தான் சொல்கிறார், நீங்கள் இந்த சர்வசமய மாநாட்டில் நிச்சயம் பங்கேற்க வேண்டும், செலவாகுமே, பயண செலவு இருக்கிறதே என்று விவேகானந்தர் சொன்னபொழுது, அது குறித்து நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், 10,000 ரூபாய் நான் தருகிறேன் என்கிறார். நண்பர்களே, யோசியுங்கள், 1892 10,000 ரூபாய் என்றால் பல நூறு கோடி அது. 10,000 ரூபாய் நான் தருகிறேன் என்றார். சரி, காலம் வரும்பொழுது நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தவர் பிறகு சென்னை வருகிறார். சென்னை இளைஞர்கள்தான் அமெரிக்க மண்ணில் விவேகானந்தர் வாய் திறந்து ஆற்றலை வெளிப்படுத்தி உலகம் முழுவதையும் வியப்பாலே விழிகள் விரிய செய்த சரித்திரத்தின் சொந்தக்காரர்கள் சென்னை இளைஞர்கள். அந்த சென்னைக்கு அவர் போகிறார், 9 நாட்கள் அங்கே தங்குகிறார். அந்த இடத்தில் மன்மதநாத் என்பவருடைய வீடு, அதுதான் இப்பொழுது விவேகானந்தர் இல்லமாக இருக்கிறது, அப்பொழுது காசில் கர்ணை என்று பெயர் அதற்கு. அதில் தங்குகிறார் அவர், கடற்கரை ஓரத்தில். 9 நாள் அவர் தங்கி இருக்கிற பொழுது பல பேருக்கு அவரிடம் ஈர்ப்பு வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த சன்னியாசி இங்கிலீஷ் பேசுகிறாராமே, அதுதான் முதல் காரணம். அன்று தொட்டு இன்று வரை நமக்கு இங்கிலீஷ் பேசினால் போதும், இப்ப நாம் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பதே அதற்குத்தானே. நீயானானா என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினார்களே, அதில் பார்த்து நொந்து போனேன். ஒரு பக்கம் முழுவதும் பிள்ளைகள், ஒரு பக்கம் பெற்றோர்கள். கோபிநாத் கேட்கிறார், நீங்கள் எல்லாம் ஆங்கிலம் பேச விரும்புவீர்களா, தாய்மொழியாக தமிழ் பேச விரும்புவீர்களா? ஆங்கிலம் பேசத்தான் விரும்புவோம். ஏன் நீங்கள் ஆங்கிலத்தில் பேச விரும்புகிறீர்கள்? எங்கள் பெற்றோர்கள் அதைத்தான் விரும்புகிறார். உடனே திரும்பி பார்த்து, அம்மா உங்கள் பெண்ணாது? ஆமாம். நீங்கள் அந்த பெண் பிள்ளை ஆங்கிலம் பேசுவதைத்தான் வேணும். ஆமாம், ஆங்கிலம் தான் பேசணும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், வெளியே போனா கூட ஆங்கிலம் தான் பேசணும். நாடா இது, தமிழ் பேசுவது தற்குறித்தனம் என்று நினைக்கிறானே. உலகத்தில் எந்த நாட்டிலும், நான் உலகம் முழுவதும் சென்று விட்டேன் நண்பர்களே, எந்த நாட்டிலும் அவன் அவன் தாய்மொழியில் பேசுவதைத்தான் பெருமையாக நினைக்கிறான். இந்த ஈன புத்தி உள்ள தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேசினால் உருப்படாது என்று தாய் அழுகிறாள். அம்மாவை அம்மா என்று சொன்னால் அவளுக்கு வலிக்கிறது. அப்பாவை அப்பா என்று சொல்லிவிட்டால் இது பிழைக்கப் போவதில்லை என்று முடிவெடுக்கிறான் அப்பன். பக்கத்து வீட்டில் பார், என்ன அழகாக மம்மி என்கிறது, டேடி என்கிறது. அது உருப்படுமா, நீ உருப்படுவாயா என்கிறார்.
சின்ன பிள்ளையிலே ஏன் மம்மி டாடி என்று சொல்ல வைக்கிற ஒரு வெறி உங்களுக்கு ஏன் வருகிறது? நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எந்த வீடுகளில் நீங்கள் மம்மி டாடி என்று சொல்ல வைக்கிறீர்களோ உங்களுக்காகத்தான் வருங்காலத்தில் ஏராளமான முதியோர் இல்லங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. கவலையே படாதீர்கள், மம்மியில் பாசமில்லை, டாடியில் பாசமில்லை, உங்கள் வாழ்வு மோசமாயிடும். செங்கல் செங்கல்லாக உங்களுக்கான முதியோர் இல்லத்தை நீங்களே உருவாக்குகிறீர்கள். உருவாக்குங்கள், நன்றாக உருவாக்குங்கள். அன்றைக்கு விவேகானந்தர் போனதும் இங்கிலீஷ் பேசுகிறாராம் அவர். ஏனென்றால் அந்த காலத்தில் ஒரு துறவி ஆங்கிலம் பேசி யாரும் அறிந்ததில்லை. வடமொழி பேசுவான், சமஸ்கிருதம் பேசுவான், இந்துஸ்தானி பேசுவான், அவன் தாய்மொழி பேசுவான், ஆங்கிலம் பேச மாட்டான் துறவி. இவர் வாயை திறந்தாலே அது வாட்டுக்கு வந்து விழுகிறது. ஆனால் ஒரு வேடிக்கை தெரியுமா, இளம் பருவத்தில் விவேகானந்தர் ஆங்கிலம் படிக்க மறுத்தார். நான் ஆங்கிலம் படிக்க மாட்டேன் என்றார். வற்புறுத்தி அவரை ஆங்கிலம் படிக்க வைத்தார்கள். அந்த ஆங்கிலம் அவரை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது. நண்பர்களே, அதற்காக நீங்கள் தாய்மொழியை அவர் விட்டுவிடவில்லை. நான் ஆங்கிலம்தான் எனக்கு உலகம் முழுவதும் கதவுகளை திறந்து வைத்து வா வா என்று வரவேற்றது, அதனால் வாழ்க்கை முழுவதும் ஆங்கிலம்தான் பேசுவேன் என்று சொல்லவில்லை. அவர் வங்கத்தில் இருந்து வாயார வங்க மொழிதான் பேசினார். எனவே அந்த இடத்தில் 9 நாள் தங்கி இருந்தார், ஒவ்வொரு நாளும் பேசினார். இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள், அவருடைய அரிய சொற்பொழிவுகளை இன்றைக்கு நீங்கள் படிக்கிற பொழுது அவை அனைத்தும் சென்னையில் பேசியவை. வேதாந்தமும் வாழ்க்கை தத்துவமும் இங்கேதான் அவர் பேசினார். இந்திய வேதாந்தமும் வாழ்க்கை தத்துவமும் இங்கேதான் பேசினார். எனது போர் முறை சென்னையில் தான் பேசினார். இந்தியாவில் ரிஷிகள் சென்னையிலே தான் பேசினார். மிகச்சிறந்த கருத்துக்கள் அனைத்தையும் அவர் அந்த சென்னையில் தான் பேசினார். சென்னையில் பிறகு அவருடைய வாழ்வில் ஒரு தமிழனுக்கு நீக்கமற்ற இடம் உண்டு, அதுதான் அழகிய சிங்க பெருமாள். அழகிய சிங்க பெருமாள், அவரை அலசிங்கர் என்றுதான் விவேகானந்தர் சொன்னார். ஏனென்றால் அவருக்கு தமிழ் வராது. அழகிய சிங்க பெருமாள் அவருக்கு சொல்ல வரவில்லை, அழசிங்கர் என்பார். இந்த அழகிய சிங்க பெருமாள் 26 வயது, பச்சையப்பன் உயர்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், 100 ரூபாய் மாத ஊதியம். அந்த 100 ரூபாய் மாத ஊதியத்தை நம்பி ஒரு பெரிய குடும்பம், வறுமையில் வாழ்க்கை. ஆனால் சதா சர்வகாலமும் சமூக நலன் குறித்த சிந்தனை, இந்து சமயத்தின் மீது ஏற்பட்ட பெருமிதம். எனவே அந்த மனிதன், அவனுடைய மாமனார் யோகி பார்த்தசாரதி ஐயங்கார், அவருக்கு அமெரிக்காவிலே இருக்கிற இந்து அமைப்போடு தொடர்பு இருந்தது. அதன் மூலம் அவர் அறிகிறார், சிகாகோவில் சர்வசமய மாநாடு நடக்கப் போகிறது, அதற்கு இங்கிருந்து யாராவது ஒருவர் போக வேண்டும் என்று பார்த்தசாரதி ஐயங்கார் நினைக்கிறார். பார்த்தசாரதி ஐயங்கார் வேத வேதாந்தங்களை கரைத்து குடித்தவர், ஆனால் அவர் போக தயாராக இல்லை. ஏன் தெரியுமா? அன்றைக்கு கடல் கடந்து சென்றால் பிராமணர்களை ஜாதி பிரஷ்டம் செய்து விடுவார், கடல் கடந்து செல்லக்கூடாது. எனவே அவர் போக தயாராக இல்லை. எந்த வேதாந்தியும் கடல் கடந்து அன்றைக்கு போகவில்லை. விவேகானந்தர் போனார் என்றால் விவேகானந்தர் பிராமணர் இல்லை, முதல் அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அவர் யாராவது ஒருவர் கிடைக்க வேண்டுமே, இந்த அலசிங்கரிடம் சொல்கிறார். எனக்கு அழகிய சிங்க பெருமாள் தான் பேச வருகிறது, அலசிங்கர் என்று வரவில்லை. அந்த அழகிய சிங்க பெருமாள் விவேகானந்தரிடம் சொல்கிறார், நீங்கள் போக வேண்டும், இந்த ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தி இந்து சமயத்தின் பெருமைகளை, ஆன்மீகத்தினுடைய அரிய உண்மைகளை நீங்கள் அங்கே போய் முழங்க வேண்டும். பணத்திற்கு எங்கே போவது? விவேகானந்தர் அந்த இளைஞர்களிடம் முதலில் இதய கதவை திறந்து தன் ஏக்கத்தை வெளிப்படுத்துகிறார். நாங்கள் திரட்டி தருகிறோம் என்றார். நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடனே விவேகானந்தர் சொல்கிறார்,
இந்த பாஸ்கர சேதுபதி ராமநாத ராஜா, ராமநாதபுர ராஜா 10,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார், அவரை தொடர்பு கொண்டு பாருங்கள். 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொன்னா ராஜா 10 பைசா கூட கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். பிறகு அவர் தான் தோளில் சுமந்தார், பாத பூஜை செய்தார், அந்த கதை வேறு.